நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாயிட்டு இருக்கும். என்னைய சாஃப்டாக்கி சகிக்க வச்சு நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இப்போ சரிடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் என்னை மாற்றினாரே, இனி இதுலேருந்து கீழே இறங்கவே மாட்டேன் ஆண்டவரேன்ட்டு சொல்லிடுவான். ஆமென், ஆமென். இப்போவே ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியும், ஒரு 1 இயராகவே நீங்கள் சாஃப்டாகிட்டு வர்றீங்க. யாராவது அப்படி இருக்கா, அப்படி இருக்கிறீங்களா? சோத்திரம், பயப்படவே கூடாது. நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சொல்லணும், டேடி இப்போ நீங்கள் முன்ன மாதிரி இல்லை டேடி, கொஞ்சம் பரவாயில்லை முன்ன மாதிரி இல்லை. நம்ம ஒய்ஃப் நம்மளை பார்த்து சொல்லும், முன்ன மாதிரி இல்லை ஆனால் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும். ஆனால் அது அந்த அந்த வால் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் முரடாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஒய்ஃப் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொன்னோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அல்ல, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியலையே முகத்தில். நான் என்ன செய்ய, கொஞ்சம் சொல்லி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே கேளுங்கள் ஹஸ்பண்டு திடீர்னு ஒய்ஃப்கிட்ட கேட்கணும், ஏம்மா அம்மா அம்மணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். அந்த அம்மா கரெக்டாக சொல்லும், அந்த அம்மா என்ன செய்யும், கரெக்டாக சொல்லும், முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்பவே நல்லா ஆயிட்டீங்க, ஆஹா தாமரை பூ மலர்ந்த மாதிரி இருக்கும் அப்படியே, அடேங்கப்பா உனக்கு நிறைய ஜாலை வாங்கி தரேன் அப்படி. ஒன்று டோன்ட் வரி, நீங்கள் கேட்கணும் முன்ன மாதிரி எப்படி அப்படின்னு கேளுங்க. ஸ்தோத்திரம், பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், நம்ம மாறிட்டோம் அப்படின்னு வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது இல்லை. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள்லாம் ஏற்கனவே மாறின கேஸா? மாறினது உண்மை, எந்த டைரக்ஷனில் மாறியிருக்கீங்க? இருக்கிறது மோசமாயிருச்சோ? அன்பின் ஆண்டுடைய பிள்ளைங்களே, இந்த காரியத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை என்ன செய்யாதீங்க, நீங்க அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், விட்டு கொடுங்கள். இந்த வாரத்திலேயே எத்தனையோ விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் வந்தாலும் வரலாம். ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும், ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல செஞ்சிடுறேன், கீழ்ப்படிஞ்சிட்டோம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப உறுதி. ஏசையா வார்த்தை தானே, ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம், அதுக்கு ஒரு கிருபை வாங்கணும். கிருபை, ஸ்தோத்திரம், கிருபை வாங்கிடுவோம். இப்போ இன்னொரு காரியத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். நமக்கு தெரிஞ்ச எல்லா வசனங்கள் தான் 43 பாருங்க. எல்லாரும் இதில் வாசித்திருந்தோம் இல்லை? ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இந்த குணங்கள் வரணும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா ஆண்டவர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அழக வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க கர்த்தர். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, உன் சத்துருக்களை வெறுத்து உன்னை சிநேகிக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? இல்ல இல்ல இல்ல, அந்த இதுல உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியே கர்த்தர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாங்களே நீட்டா. சோத்திரம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிப்போம். ஆஹா, ஓஹோ, ஆண்டவரே இதெல்லாம் முடிகிற காரியமா நீங்க சொல்றீங்க? இப்படி போட்டீங்களே, டைட்டாக ஒரு கார்னருக்குள்ளே கொண்டு வந்து எங்களை நெருக்கி போட்டிங்களே ஆண்டவரே. இவ்வளோ நாள் இந்த ராபர்ட் ஒழுங்காக இருந்தார், இப்போ இதெல்லாம் காட்டி அப்படி தான் காட்ட வேண்டியிருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும், சத்துருக்களை ஒரு ஸ்நேகம், சபிக்கிறவனை என்ன செய்யணும், அவன் எது செய்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யுங்கிறார். என்ன ஆப்போசிட்டு, ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள். சத்ருவா இருக்கிறான், சத்ரு ஒன்று அன்பு இல்லை இல்லையா? அன்பு கொஞ்சம் சத்தமாக சொன்னாவே என்னவா, அன்பு இல்லை. அவன் நேசிக்க மாட்டேங்கிறான் நம்மளை. ஆனால் ஆண்டவர் என்ன, போனா போகுதுன்னு விட்டுருன்னு சொல்லிட்டாரா? எப்பா அவன் போனா போகுது விட்டுரு அப்படின்னு நான் சொல்றாரு? வம்ப வலி வம்பு வாங்கின விலைக்கு வாங்கின மாதிரில இருக்கு. அவன் நேசிக்கலை, நீ என்ன செய், நீ போய் சிநேகி. என்ன ஆண்டவர், அவன் அப்படி செஞ்சா நீ ஆப்போசிட்டா செய்ய சொல்றீங்க, அப்படிதான் செய். சரி, அதுக்கப்புறம்
சபிக்கிறோம் அப்ப அவ சபிக்கும்போது தான் நாவை பயன்படுத்தறான்ல சபிக்கிறவங்க எப்படி எப்படி சபிப்பாங்க அப்படி நான் சொல்லுவான் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல நாவை பயன்படுத்தணும் உருப்பிடாம போக நீ அப்படிங்கிறான் அப்போ அதே நாவை அந்த நீங்க வேற விதமா உங்க நாவை பயன்படுத்தி அவனை ஆசீர்வன் நீ உருப்பிடுவாயாக அப்படின்னு சொல்லுங்க உருப்பிடாம போனா நீ நல்லா உருப்பிடுவாயாக சொல்லி பாருங்க அதை சொல்றாரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சிலருக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா என்ன பண்ணுவேன் ஸ்தோத்திரம் உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஒருத்தன் பகைச்சானா அவன் நமக்கு தீமை தான் செய்வான் இல்லையா உங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா இப்போ டயர் இப்போ காற்ற பிடுங்கி விட்டுருவீங்க தெரியாமல் போய் புஷ்ன்னு காற்ற பிடுங்கி விட்டுட்டு இங்கேருந்து வேடிக்கை பார்ப்பீங்க ரைட்டா அவன் தீமை செய்கிறான் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நீ போய் நன்மையை செய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஏன்னா ரொம்ப நிறைய பேர் ஒன்று ரெண்டு அங்கங்கே ஓட ஓட தியானத்தில் போயிருக்கிறீங்க தியானம் தியானத்தில் போயிட்டுருக்கீங்க ஈசாக்கு மாதிரி ஈசாக்கு ஈசாக்கி தியானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தியானத்தை விடுங்க இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஜில்லுன்ட்ருக்கு போல ரைட் அப்போ என்ன அடுத்தது என்ன பார்க்குறோம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்பை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் இவன் நிந்திக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் நேராக செய்ய மாட்டான் நம்ம கண்ணு முன்னால் செய்ய மாட்டான் அந்த ஊரில் போய் நிந்திப்பான் எந்த ஊரில் கும்மிடி பூண்டியில் போய் நம்மளை என்ன செய்வான் நிந்திப்பான் அவன் இருக்கானே அந்த ராபர்ட்டு அவனை பாரு அங்கே என்னமோ நடந்துட்டுருக்கும் நமக்கே தெரியாது அங்கே போய் நம்மளை திட்டிருப்பான் நம்மெல்லாம் போய் அங்கே போய் கும்மிடி பூண்டிக்கு யார் நம்மளை திட்டுறான்னு தெரியுமா நம்ம போய் சொல்லிட்டு வர முடியாது ஏய் திட்டாதரா அமைதியாருன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உடனே இங்கே தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் இங்கேருந்து ஜெபம் பண்ணணும் இங்கேருந்து ஜெபம் பண்ணணும் எவன் நிந்திக்கிறானோ இனிமேல் நம்ம ஜெபத்தில் இன்னொரு பாயிண்ட்டு ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்கொயர் அதிகமாக ஸ்கொயர் போட்டு நிறைய ஸ்தோத்திரங்களை போடுவோம் ஆண்டவரே நன்றி நிந்திக்கிறவர்களுக்காகவும் நன்றி துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஆனால் நான் மன்னிச்சிடுறேன் இதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பின் சுபாவம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு காலம் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம் ரொம்ப கஷ்டமான காரியம்தான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா நீ செஞ்சுப்பார் வாசல் உனக்கு திறந்திருக்கு வாசல் திறந்திருக்கு செய்யாதவனுக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கும் செஞ்சவனுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கி ஒரு முடிவோடு இந்த இடத்துலேருந்து போகணும் ஒரு சகிப்பு பொறுமை ஒன்று ஒரு ஆசீர்வாதம் ரெண்டாவது மன்னிச்சு அது திருப்பி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற அளவுக்கு என் இருதயம் பக்குவப்படணும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா யாராவது மன்னிக்க முடியலன்னா அவங்களை கசந்துக்காதீங்க பாரு பாரு பாவி பாவி அப்படின்னு சொல்லாதீங்க அவர் பலவீனமாக இருக்கிறாரு ஆண்டவரே அவருக்கு பலத்தை தாங்க பிரைஸ் காட் நமக்குள்ளே எவ்வளோ பலவீனம் இருக்குல்ல இல்லை சில நேரங்களில் சில ஆசாமிகள் செய்கிற சில வேலைகளை பார்த்தா நமக்கெல்லாம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லணும் கடுப்புன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்கடா வெறித்தான் வெறி ஆ ஊங்குறான் வெறுப்பேற்றுறான் வெறுப்பேற்றுறான் நம்ம லாங்குவேஜ் இதெல்லாம் ஆனால் அவங்களை திட்ட தான் நம்ம முதல்ல முன் வருகிறோமே ஒழிய தேவனே அவர்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு மனசில் என்ன செய்யலை வரலை இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளே நம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது அல்லேலூயா 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 எல்லாரும் அல்லையிலே போடுங்க அப்பனா தூங்கவே மாட்டீங்கன்னு அர்த்தம் சோத்திரம் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் நானும் சோத்திரம் சரி இப்படி செய்வதனால் 45 என்னப்பா பிரசங்கத்தை முட சொல்றியா இல்லையா TN09AU0949 இண்டிகாவை எடுக்க வேண்டும் அதை கொஞ்சம் எடுத்துருங்க ஸ்தோத்திரம் லாரி வர்றதுனால யாருடைய கார் இண்டிகா கார் உங்கள் காரா சரி ரைட் ப்ரைஸ் லாட் கொஞ்சம் பார்த்துங்க ஆமீன் இப்போ 45 வாசிக்கும் போது இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற புத்திரராய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லி இருப்பீர்கள் போட்டிருக்கா இருப்பீர்கள் சோத்ரம் அவருடைய கேரக்டர் என்ன அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்னு போட்டிருக்கு சோத்திரம் உங்களை திட்டுற வயல்லையும் மழை பெய்யுது நீங்க திட்டாம திட்டுறீங்க ஆனாலும் உங்க வயல்லையும் என்ன செய்யுது
மழை பெய்யுது சோத்திரம். நிறைய பேருக்கு விளங்கலை, ஏன்னா செமி ஸ்லீப்பரில் இருக்கிறாங்க, செமி ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கிறாங்க. நம்மளை திட்டமும் வயலில் என்ன செய்யுது, மழை பெய்யுது, சரி அவன் திட்டிட்டு போகிறான் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா உட்காந்தா, அப்படி உட்காரவா புண்ணியவான்கள் இங்கே இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன செய்யுது, மழை பெய்யுது, சூரியன் நம்ம சட்டையும் காய போட்டால் காயுது, பிடி குடிக்கிறவன் சட்டை காய போட்டாலும் காயுது. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். நம்மளை திட்டுறவன் சட்டையும் காயுது, ஆனால் சூரியனை தேவன் அளவு பார்த்து கணக்கு பார்த்து டைரக்ஷன் பார்த்து இப்படி பார்த்து அப்படி பார்த்துலாம் சொல்லியே எல்லார் மேலேயும் உதிக்க பண்ணுகிறார், மழையும் கொடுக்கிறார், பயிர் விளையுது, எல்லார் வீட்லேயும் சக்கரை இருக்குது, கோதுமை இருக்குது, தானியங்கள் இருக்குது, காசு இருக்குது, எல்லாருக்கும் சப்ளை பண்ணுகிறார் தேவன். அப்போ அவருடைய உள்ளம் எப்படி உள்ளம், கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கணும், நீங்களும் நானும் இருக்கணும்னா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இப்படி செய்கிறதுனால பரமபிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு பூமியில் ஒரு பெரிய போஸ்ட்டு, ஒரு பெரிய பதவி, காலரை தூக்கிட்டு சுற்றுற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கும் ஒரு PhD வாங்கினேன்னு அதல்ல, பரமபிதாவின் பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறது தான் பெருசு. அதுதான் அதுதான். மற்றபடி இந்த பூமிக்குரிய காரியங்கள் எவ்வளோதான் அச்சீவ் பண்ணாலும் அது டெம்பரரியாக போயிடும், ஆனால் பரமபிதாவுக்கு நம்ம பிள்ளைகள் ஆகிட்டோன்னா நிரந்தரமாக நமக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு, அதை போல் ஒரு கௌரவம் வேறு ஒன்றும் கிடையாது. சோத்திரம், நீ இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, ஜமீன்தாருடைய பிள்ளைன்னா அந்த ஊரில் ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் இருக்காங்கல்ல, ஜமீன்தாருடைய பையன் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு மதிப்பு இருக்கும். சோத்திரம், அதுபோல் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய பையன்னா ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு கலெக்டருடைய பிள்ளைகள்னா அங்கே அவங்களுக்கு என்ன உண்டு, மினிஸ்டருடைய பிள்ளைகள்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இடம் உண்டு, ஒரு மரியாதையும் மதிப்பும் பொது ஜனங்கள் வைப்பாங்க அப்படியா அப்படின்ட்டு. இப்போ நமக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா, பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள் எப்போ கண்டுபிடிப்பாங்க, இதோ இப்படி செய்தால் ஜனங்கள் கண்டுபிடிப்பாங்க இவன் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைங்கிறது. ஹல்லேலூயா, அமேன், அமேன். அதை வாஞ்சிக்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் எனக்கு பிதாவாக இருக்கிறது தான் எங்களுக்கு பாக்கியம், நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம்னா உங்கள் பிள்ளைகள் தான், ஸ்தோத்திரம், எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை வந்துடுது, அதில் நாங்கள் பெருமை பாராட்டிடுறோம். ஆனால் கஷ்டமான காரியம்தான், கிருபைக்கு தாங்க கிரேஸ் கொடுங்கப்பா நாங்கள் மன்னிச்சிடுறேன் சொல்லிட்டிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, நம்மளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். இப்போது ஃபர்கிவ்னஸ் இப்படி செய்வதனால் உண்டாகும். உங்களை சிநேகிக்கிறவர்கள், 46, உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரணமான சர்க்குணம் பாப்பா 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 இருக்கிறது போல நீங்களும் இருக்க கடவீர்கள்ங்கிற கட்டளையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நேச்சரை கர்த்தர் இயேசு அழகா கட்டுறாரு பாருங்க, ஆண்டவர் கட்டுறாங்க. தம்முடைய பிதா எப்படிப்பட்டவருங்கிறத குமாரன் அழகாய் நமக்கு காட்டுகிறார். என் பிதா பரலோகத்தில் இருக்கிற என் பிதான் மாத்திரம் சொல்லாம உங்கள் பிதா அப்படிங்கிறார். அப்ப நம்மளையும் குமாரனோடு சேர்த்துக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னது, நீங்க தனிங்கிற மாதிரிலாம் காட்டுறீங்க, நம்ம எல்லாம் தனியே கிடையாது, தனி கட்சியே கிடையாது. ஸ்தோத்திரம், தனி கட்சி ஆரம்பிக்க போறதும் இல்லை, நம்ம ஒரே கட்சி, கர்த்தர் இயேசுவின் கட்சி. இயேசுவின் கட்சியாக இருந்தால் பிதாவுக்கு பிள்ளைகள். சோத்திரம். அப்போ இயேசுவானவர் பிதா என்ன விரும்புகிறார் என்பதை பிதாவுக்கு பிள்ளைகளாக விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சோத்திரம். இப்போ யார் யாரெல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் நான் இருக்கணும்னு விரும்புகிறேனோ விரும்புகிறோமோ அவர்களுக்கு இந்த கட்டளை.
எனக்கு பிதாவுக்கு பிள்ளையா இருக்கணும் நான் விரும்பல அப்படினா இந்த கட்டளை நீ ஃபாலோ பண்ண வேண்டானே ஆண்டவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டார் அவன் ஃபாலோ பண்ணாதவன் பிதாவுக்கு என்ன இருக்க மாட்டான்